யாசிக்கிறேன், உமதரு யாசிக்கிறேன், இயேசையா. குருக்களுடைய பாதுகாவலராக இருக்கிற ஜான் மரிய வியானியுடைய விழாவை கொண்டாடுகிற வேளையிலே நீங்கள் அனைவரும் எங்களுக்காக இந்த திருப்பலையை ஒப்பு கொடுக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். அதற்காக இங்கிருக்கிற அனைத்து குருக்களுடைய சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொடுக்கிறோம். இப்பொழுது ஜான் மரிய வியானியினுடைய வாழ்க்கையிலிருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அவருடைய தாழ்ச்சி, கீழ்ப்படுதல், பொறுமை, விடாமுயற்சி, ஜெபம் நிறைந்த வாழ்க்கை போன்ற நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் உடுப்பு போட்டு கொண்டிருக்கிற பொழுது, திருப்பலி உடை அணிந்து கொண்டிருக்கிற பொழுது, ஒரு அருள் தந்தை அழகாக சொன்னார், இதை சொல்லுங்கள் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். புனிதர்கள் அனைவரும் பிறக்கிற பொழுதே புனிதர்களாக பிறப்பதில்லை, மாறாக
அவர்கள் வாழ்க்கை முடிகிற பொழுது புனிதத்துவத்துக்காக சாதிக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த குருக்களுக்காக ஜெபிப்பதற்காக உங்களை தேர்ந்தெடுத்து இன்றைய தினத்திலே வழிநடத்துகிறார் என்ற அந்த எண்ணத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். சாதிக்கின்ற மக்களாக புனிதர்களாக மாறவும் அதே போல எதை செய்தாலும் அவருடைய திட்டத்தை உணர்ந்து செய்ய இறைவன் வரம் தர வேண்டும் என்று இந்த திருப்பலையை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். கடவுளுக்கு எதிராக செய்த குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் தன் பாவின் ஏற்றுக் கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுதும் வான தூதர் புனிதர்கள் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கலைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் தேவைக்காக உடமை இப்ப கொடுத்து ஜெபிப்போம்.
எல்லாம் உள்ள இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் மரி வியானியை அருள் பணியில் வியத்தக்க ஆர்வம் கொண்டிருக்க செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் உழைத்து அவர்களுடன் நிலையான மாட்சி அடைய ஆற்றல் பெறுவோமாக. உமோடு துயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் 3:16-21 வரை உள்ள இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள். அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். என் வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்கை செய். தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி என்று நான் சொல்ல நீ அவர்களை எச்சரிக்காவிடில், அத்தீயோர் தம் தீய வழியினின்று விலகாவிட்டால் தம் உயிரை அவர்களால் காத்துக்கொள்ள இயலாது என்று அவர்களை எச்சரிக்காவிட்டால் அவர்கள் தம் குற்ற பழியோடு சாவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உயர்த்தி வைத்த நல்ல தேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல தேசரே, உங்களோட கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்ந்தேன், உங்களோட கண்கள் செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 9-13 வரை. இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தேயு என்பவர் சுங்க சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான நாளிலே உங்கள் அனைவரையும் நமது மறை மாவட்டத்தின் இளம் குருக்களாகிய நாங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இளம் குருக்கள் என்று சொல்லுகிற போது, பிரியமானவர்களே, இந்த குருக்கள் மத்தியில் சீனியராக இருக்கிறவர்கள் நானும், அதோடு கூட திருப்பலி நிறைவேற்றுகிற அருட்தந்தை ஜெகன் ஆண்டனி அவர்களும். நாங்கள் தான் இந்த குரூப்பில் சீனியர்ஸ். நாங்கள் 18 ஆண்டுகள் குருவாக, 18 ஆண்டுகள் கடந்து 19வது ஆண்டிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அப்போ இளம் குருக்களா முதிய குருக்களா? அதனால் 18 ஆண்டுகள் முடிந்து 19 ஆண்டுகள், 19வது ஆண்டிலே போய்கொண்டிருக்கிறோம். மற்றவங்க அப்படியே ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் குறைத்து கொள்ளலாம். கடைசியாக இருக்கிறவர்கள் இந்த கடைசி, அதாவது இந்த 19வது வருஷத்தில் கடைசியாக இருக்கிறவர் எல்லாரிலும் உயரமாக இருப்பார். சரிங்களா? எல்லாரையும் எல்லாரும் நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே உயரமாக இருக்கிறவர் தான் சாமியாராகி 2 மாதம் தான் ஆச்சு. அதனால் அவரும், அதே போல் நாங்கள் அனைவரும் இன்று இணைந்து அருட்தந்தை நமது ஷ்ரைனுடைய பங்கு தந்தை வினோத் கேட்டதற்கு இணங்க இந்த திருப்பலியிலே உங்களோடு சேர்ந்து நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். அன்புக்குரியவர்களை, இது பங்கு தந்தையர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. பங்கு தந்தையர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த பங்கு தந்தையர்களை பற்றி உங்களுக்கு நன்றாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு 5 ஆண்டுகள் ஒரு குருவானவர் பங்கு தந்தையாக உங்கள் பங்கிலே பணியாற்றி விட்டு அவர் செல்லுகிற போது, அவர் அந்த பங்கிலிருந்து விடை பெற்று இன்னொரு பங்குக்கு செல்லுகிற போது உங்கள் மனநிலை என்ன, நீங்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்வீர்கள்? 5 ஆண்டுகள் ஒரு குருவானவர் உங்கள் பங்கில் பணி செய்கிறார். அது இளம் குருவாக இருக்கலாம், புதிய குருவாக இருக்கலாம், தெரிந்த குருவாக இருக்கலாம். இன்றைக்கி நம்ம மறை மாவட்டத்தில் ஏராளமான குருக்கள் இருக்கிறார்கள், பங்கு தந்தையர்களாக இருக்கிறார்கள். இங்கே இருக்கிறவங்க பாதி பேத்துக்கு மேலே எல்லாருமே சின்ன சாமியார்கள் தான், மற்றவங்களாம் பங்கு சாமியார்கள். நான் 5 பங்கிலே கடந்து வந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களை, அப்படி பார்க்கிற போது, அவர் அந்த பங்கை விட்டு செல்லுகிற போது அவரை நாம் எப்படி எண்ணி பார்ப்போம், எப்படி எண்ணி பார்ப்போம்? ஒரு வாழ்த்து மடல் கொடுப்பதென்ன, அவருக்கு நினைவு பரிசுகள் கொடுப்பதென்ன, ஷால் போர்த்தி அவருக்கு வாழ்த்து சொல்லுவதென்ன, அல்லது அந்த வாழ்த்து மடலிலே அவரை பற்றி என்னென்ன நாம் கற்றுக்கொண்டோமோ, அல்லது அவருக்கு என்னென்னலாம், ஃபாதர் நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தீங்க, இன்னும் இதுக்கு மேலே இப்படியெல்லாம் இருங்கன்னு சொல்லி கொடுப்போமோ, அது எல்லாவற்றையும் வடித்து பங்குசாமியார் அப்படின்னா, ஃபாதர் தலைவலிக்குது ஃபாதர், ஒரே தலைவலி ஃபாதர், ஃபாதர் சொல்லுவார், இந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்களா, பங்குசாமியார் டாக்டர் ஆகிறார். பங்குசாமியார்கிட்ட போய், ஃபாதர் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லுங்க ஃபாதர், அவன் சொன்ன பேச்சே கேட்ட மாட்டேங்கிறான், ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க ஃபாதர், கூப்பிட்டு வச்சு கவுன்சிலிங் கொடுக்குறார். ஃபாதர் பிகம் கவுன்சிலர், ஆலோசகர் ஆகிறார். மனக்குழப்பமாக இருக்கிறது, மனதிலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஃபாதர் எனக்காக செபித்து கொள்ளுங்கள். பாவ சங்கீர்த்தன தொட்டியில் போய் அமர்கிறோம், ஃபாதர் எனக்காக செபித்து கொள்ளுங்கள் என்று கேட்கிற போது, அவர் மனநல ஆலோசகராக நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். இங்கே அமர்ந்திருக்கிற போது அவர் நிர்வாக திறன் மிக்கவராக, ஒரு நிர்வாகியாக, அட்மினிஸ்ட்ரேட்டராக, அக்கௌண்டண்டாக காட்டப்படுகிறார். நம்ம வினோத சொல்லுகிற போது கூட எக்ஸ்ட்ரா இன்னொரு ஜாப் என்னது, இஸ் அன் அட்வொகேட். அப்போ மறை மாவட்டத்தில் இன்னொரு பணி, ஆனால் ப்ரீஸ்ட் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா, ப்ரீஸ்ட்டுக்குன்னு ஒரே ஒரு மினிஸ்ட்ரி தான். என்ன மினிஸ்ட்ரி? இஸ் அ மீடியேட்டர் பிட்வீன் காட் அண்ட் மேன், கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தராக இருந்து மக்களது எண்ணங்களை, செயல்பாடுகளை அப்படியே விண்ணகத்திற்கு எடுத்து செல்லுகிற ஒரு வல்லமையான மனிதர்,
பாரிஸ் பிரீஸ்ட் அப்படின்னு பார்க்குற போது அங்கே சொல்லப்படுகிறது குருத்துவத்தின் முழு நிலையை அனுபவிக்கிற ஆயர் என்பவரால் மூன்று பணிகளுக்காக திருநிலைப்படுத்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே அமர்த்தப்பட்டு அந்த மக்களுக்காக பணி அமர்த்தப்படுகிறவர் பங்கு சாமியார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, ஜெபிப்போம், ஜெபத்தில் நிலை பெறுப்போம், ஆண்டவரது ஆசி பெற்றவர்களாக வாழ்வோம். நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன்னிழலாக நான் வாழ விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன்னிழலாக நான் வாழ விரும்புகிறேன். மனதோடு உறவாட விரும்புகிறேன், மகிழ்வோடு உரையாட விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். சொல்லிட விரும்ப
எல்லாமாய் இருப்பவர் நீரென்று மலை மேல் ஏறி நின்று அறிவிக்க விரும்புகிறேன் விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன் சொல்வேன் இயேசையா எந்தன் வாழ்வாய் வந்தீரே நன்றி சொல்வேன் இயேசையா இந்த நாளை தந்தீரே நன்றி சொல்வேன் இயேசையா எந்தன் வாழ்வாய் வந்தீரே நன்றி சொல்வேன் இயேசையா செல்லும் வழிகளில் வெல்லும் செயல்களில் துணையாய் வந்தீரே இயேசையா என்றும் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம் அள்ளி தந்தீரே இயேசையா எங்க தாயும் தந்தை சொந்தம் நீரே இயேசையா நீ தந்த வாழ்வு உறவு அழகு இயேசையா உமதன்பு கருணை என்றும் அறிந்து இயேசையா தினம் நன்றி சொல்லி பாடுகிறோம் இயேசையா